குரு பரம்பரைக்கு வணக்கம். நேர்களே, நமது சக்தி பீடம் வாயிலாக 27 நட்சத்திரங்களுக்கான வாழ்க்கை முழுவதற்குமான பொது குணாதிசய பொது பலன்களை வரிசையாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் கார்த்திகை நட்சத்திரத்தை பார்ப்போம். 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியே விரிவா ஜென்ம பலன்கள் போட சொல்லியிருந்தீங்க. அந்த வேண்டுகோளுக்கு இணங்க நிறைய ஆய்வுகளை செய்து இந்த பலன்களை தொகுத்து கொடுக்கிறோம். இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போங்க. ஏன்னா எங்களுடைய உழைப்புக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன வெகுமதி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான், சரிங்களா? கார்த்திகை நட்சத்திரம் முருக பெருமானுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல ஜனனம் எடுக்கிறவங்க ரெண்டு ராசிகள்ல வருவாங்க. ஒண்ணு மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல வருவாங்க, இல்ல ரிஷப ராசி 2, 3, 4 கார்த்திகை நட்சத்திரம் பாதங்கள்ல வருவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மொத்தம் 4 பாதம் இருக்கு. அதுல முதல் பாதம் மேஷத்திலையும் மற்ற பாதங்கள் எல்லாமே ரிஷபத்திலையும் வருது. சோ இது ஒரு இரட்டை நட்சத்திரம். அதாவது எப்படின்னாக்க, ஒரு ராசியில தலையும் பாக்கி ராசியில உறவையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு முக்கியமான அமைப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு செவ்வாய் மற்றும் சூரியனின் ஆதிக்கத்தை பெற்ற ஒரு நட்சத்திரம். எப்படின்னு கேக்குறீங்களா, கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய, அதுதான் அதிபதி சூரியன், அது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா மறைமுகமாக செவ்வாயினுடைய சகோதர பூமி காரகன் செவ்வாயினுடைய கர்ம பதிவுகளை சுமந்து வரக்கூடிய நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம். அப்போ இப்ப இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பாத்துட்டீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆட்கள், நான் போற வழி தனி வழி, இல்ல நான் போற வழிதான் சரியான வழி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பெரும்பாலும் அப்படி இருக்கக்கூடியவங்க, ஓரளவுக்கு பெரும் மேக்சிமம் அந்த மாதிரிதான். டிசிப்ளினான ஆட்கள், ஒரு ஒரு லைன் ஒரு கோட்டை போட்டு அந்த கோட்லயே நடக்கணும்னு நினைக்கக்கூடிய டிசிப்ளினான ஆட்கள் கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. ஒரு உறவுகள் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தனக்கு சரின்னு படலைன்னா, அல்லது ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னா சொல்ல தயங்கவே மாட்டாங்க. அதனால உறவுகள் புகைச்சுக்குவோம், சண்டை வரும், சங்கடங்கள் வரும், மனஸ்தாபங்கள் வரும், அது அப்படிதான் அப்படி அந்த மாதிரியான ஆட்கள். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாகவே பூமி சம்பந்தமான வில்லங்கங்கள் எப்பயுமே இருக்கும். ஒண்ணு பூர்வீக சொத்து இருந்து அதை பயன்படுத்த முடியாம கடைசி வரைக்கும் யூஸே இல்லாம கிடக்கும். அது பல காரணங்களுக்காக, ஒண்ணு வேலை ஒன்றும் பெரிய அங்க கிராமத்துல இருக்கு, அது ஒண்ணும் யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இல்ல நிறைய பேருக்கு ஷேர் வந்து அது பிரியாம அதனால நிறைய சிக்கல் இருந்து அதனால அதை அப்படியே கடக்கட்டும்னு வச்சிடலாம். ஏதாவது ஒரு காரணம், நிறைய கார்த்திகை நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவங்களே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்கினாலும் ஒரு நிலம் வாங்கி வீடு கட்டினாலும் அதில் வாஸ்து குறைபாடுகள் நிறைய பார்ப்போம். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பூமி மண் மனை மனை யோகத்தில் ஏதாவது குறை இருக்கு, புரியுதுங்களா? அப்படி குறையே இல்லாத ஒரு வீடு கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருச்சு, சூப்பரான வீடு எல்லாம் அப்படின்னா, அந்த இது வந்ததுக்கப்புறம் வீட்டில் வேற மாதிரி பிரச்சனைகள் வரும். அந்த வீடை வாங்கி கட்டினதுக்கப்புறம் இது நிறைய கார்த்திகை நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கையில் பார்க்க முடியுது. அது நிறைய அந்த வீடுகளில் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி நிறைய விஷயங்களை மாற்றி தான் அவங்க வாழ்க்கையில் ஓரளவுக்கு செட் ஆகிறாங்க. ஸோ எடுத்த உடனே வீடு அப்படின்னு ஒன்று வாங்கினாவோ இடம் ஒன்று வாங்கினாலும் அது ஏதாவது ஒரு குறைன்றது ஒன்று இருக்குல்ல. இது நிறைய கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம பார்க்க முடியுது. கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய தலைப்பகுதி, அதாவது முதல் பாதம் மேஷத்தில் விழுது இல்லைங்களா, ஸோ இவங்களுடைய எண்ணங்கள் பயங்கர ஸ்பீடாக இருக்கும், பயங்கர ஃபாஸ்ட் திங்கிங், ரொம்ப ஸ்மார்ட் திங்கிங் மக்கள். அந்த எண்ணத்தில் அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி சட்டு சட்டு சட்டுன்னு பேசிடுவாங்க, புரியுதான சொல்ல வருது? அந்த எண்ணத்தின் பிரதிபலிப்பை கொஞ்சம் கூட இது பண்ணிக்காம டக்குன்னு பேசிடுவாங்க, மனசில் உள்ளது வாயில வந்துடும். அதனாலேயே பல நேரங்களில் இவங்க பார்க்கையில கொஞ்சம் கோபக்காரன், கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை சுடு சொற்களை பேசக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு மக்கள் தப்பா நடப்போம், ரஃபன் டஃப்பா நாளா இருப்பாங்க வந்தாலும் அப்படிங்கிற மாதிரி அவன்ட்ட கொஞ்சம் பார்த்துருங்க பேசுறது அவங்க கொஞ்சம் ரொம்ப தினவாட்டா தான் அந்த மாதிரி நினைச்சுப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி அப்படி கிடையாது. இது வந்து மேஷத்துல வர கார்த்திகை நட்சத்திரம், ரிஷபத்துல வர கார்த்திகை நட்சத்திரம் தெரியுமா, இதே மாதிரிதான் இருக்கும் எண்ணங்கள் எல்லாமே. ஆனா அந்த எண்ணங்கள் செயலாகும் போது கொஞ்சம் பணி இருக்கும், மேஷத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பணி வைப்பாங்க. மேஷத்துலயா உங்க மனசுக்குள்ள என்ன ரொம்ப மோசமா இருக்கானே உங்க மனசுக்குள்ள தோணுதுன்னா வாயிலையும் வந்துடும், என்ன மோசமா இருக்க நீ ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு டப்புன்னு வந்துடும். அதே ரிஷபத்துல பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களா இருந்தா மனசுக்குள்ள இருக்கும், சரியில்லையே அப்படின்னு வாயில சொல்ல மாட்டாங்க, அப்படியே மனசுக்குள்ளேயே இருக்கும்.
நீ சரியில்லையா அப்படின்றது இன்னும் ரெண்டு பேர் சொன்னதுக்கு அப்புறம் இவங்களும் சேர்த்து சொல்லுவாங்க, ஆமா நான் அன்றைக்கே சொல்லணும்னு நினைச்சேன் சரியில்லை அப்படின்னு. அப்ப இன்னும் ஒரு 10 குறை சேர்த்து சொல்லுவாங்க. அது ரிஷபத்துல வர கார்த்திகை நட்சத்திரம். அப்ப மேஷத்துல தோன்றதே டக்குன்னு பேசிடுவாங்க, ரிஷபத்துல கொஞ்சம் வச்சு டைம் பார்த்து பேசுவாங்க, அவ்வளவுதான். மேஷத்துல எதிரி தோணுனப்ப நேருக்கு நேரம் சந்திக்கிறவங்க, ரிஷபத்துல கார்த்திகை வர்றவங்க கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணி எனக்கு ஒரு நாள் சிக்குவ நீ அன்னைக்கு ஒண்ணு வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கோவக்காரங்க தான், கொஞ்சம் பழிதீர்க்கும் சுபாவம் உள்ளவங்க, அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்க விட மாட்டாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த மன்னிக்கும் சுபாவம் ரொம்ப கம்மி. பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் அப்படியே மன்னிப்பு கேட்கறாங்கனாலும் அது குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுன்னோ, இல்லை வேற ஏதாவது குழந்தைங்க நல்லா இருக்கணும்னோ, இல்லை வேற ஏதாவது பெரிய நோக்கத்துக்காக தான் மன்னிப்பு கேட்பாங்க. மனசு வருத்தப்பட்டு உண்மையிலேயே மன்னிப்பு கேட்குற ஆட்கள்லாம் எங்களுக்கு கிடையாது, ரொம்ப குறைவு தான். கேட்டாலும் ரொம்ப ரொம்ப உன்னதமா இவங்க நினைக்கக்கூடிய பெற்றவர்கள் அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட வேணா கேட்கலாம், வேற யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. இது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுடைய பொது குணம். கார்த்திகை நட்சத்திரம் வந்து தீப வடிவு, புரிஞ்சுங்களா? சோ தீபம் ஏற்றி வழிபடுவது இவர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். இவங்களுக்கு பிடிக்கும் தீபம் போடுறது, ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. ஆண்களாக இருந்தா அதுல அதிகம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, பட் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் தீபம் இன்ட்ரெஸ்டிங்கா தீபம் எல்லாம் ஏற்றி கும்பிடுவாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தை ஜென்மாஸ்திரமா கொண்டவங்களுக்கு நான் முன்னாடி சொன்னேன், குடும்பத்துல ஆண்களாக இருந்தா பெண்களுக்கு வாழ்க்கை சரியில்லாம போகும், ஏதாவது ஒரு குறையோட ஒரு கல்யாண வாழ்க்கை அவங்களுக்கு அமையலாம், அல்லது வேற ஏதாவது உடல் உபாதைகள் அல்லது வேற ஏதாவது பொருளாதார பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரம் ஆணாக இருந்தா அவங்க குடும்பத்துல இருந்து சகோதரிகள் பெண்களின் வாழ்க்கை ஏதாவது பிரச்சனைகளை இது பண்ணும். அதே பெண்களாக கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இருந்தாங்கன்னாக்க அவங்க சகோதரர்கள் ஆண்களோட வாழ்க்கை திருமண வாழ்க்கையோ அல்லது பொருளாதாரமோ அல்லது வேற ஏதாவதோ நொடிஞ்சு போகும். இது நிறைய பார்க்க முடியாது. சகோதரக்காரர்களுடைய கர்மம், இவங்க அவங்க அண்ணனையோ தம்பியவோ அக்காவையோ தங்கச்சியவோ குறிப்பிட்ட காலத்துக்கு சப்போர்ட் பண்ண வேண்டி வரும், அவங்கள பார்த்துக்க வேண்டி வரும், அவங்க பொறுப்பு எடுத்துக்க வேண்டி வரும், புரியுதுங்களா? இல்ல கொடுத்து ஹெல்ப் பண்ண வேண்டி வரும், காசு கொடுத்து, இதுதான் அவங்களுடைய நிலை, சரிங்களா? அதே மாதிரி இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க திருவண்ணாமலை தீபம் சொல்லுங்களே, இந்த மாதிரி தீப தரிசனங்கள் எங்கெல்லாம் ஏற்றினாலும் அங்க போய் தரிசனம் பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இவர்களுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய குடும்பத்துல ஆரோக்கிய பணியாளர்கள், சுகாதாரம், மக்கள் நல்வாழ்வு, சுகாதாரத்துறை, டாக்டர், நர்ஸ், இந்த மாதிரி மருந்து கடையில வேலை செய்யறவங்க, மருத்துவர்கள், இந்த மாதிரி யாராவது இருப்பாங்க, அல்லது யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிறவங்க இருப்பாங்க, சரிங்களா? யூனிஃபார்ம் போலீஸ் மிலிட்டரி, அட்லீஸ்ட் ஒரு பஸ் டிரைவர், கண்டக்டர், இயந்திரங்களை கையாளுபவங்க, இந்த மாதிரி கூட இருக்கலாம். இதெல்லாம் கார்த்திகையோட போகுது. இப்ப இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நட்சத்திரங்களையும் அதே மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள் சாதகம் ஏற்படும் அப்படின்றதையும் இப்ப நம்ம பார்க்கலாம். கார்த்திகைக்கு தாரைகள் அடிப்படையில தனதாரையா வரக்கூடிய, அதாவது சம்பத்து தாரையா வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு, க்ஷேமத்தாரு. பூச நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு, மகம், பூரம், இந்த ரெண்டு நட்சத்திரமும் ரொம்ப சிறப்பு. ஸோ நான் சொன்ன மாதிரி நட்சத்திரங்களே, அதாவது 2, 4, 6, 8 மற்றும் 9, ஸோ இந்த 5 நட்சத்திரங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது மாதிரி அனுபந்த நட்சத்திரங்கள்னு ஒன்று இருக்கு, ருணானுபந்த நட்சத்திரங்கள்னு ஒன்று இருக்கு, அதாவது இதே தான் சேம், ஒன்றும் இல்லை. இப்போ ரோஹிணி சொன்னேன், அதே மாதிரி ஹஸ்தம், திருவாதிரை சொன்னேன், அதே மாதிரி உங்களுக்கு சுவாதி, பூசம் சொன்னேன், அது மாதிரி அனுஷம், மகம் பூரம் சொன்னேன், அது மாதிரி வந்துட்டு மூலம் பூராடம், இந்த மாதிரி நட்சத்திரங்கள் அடுத்தடுத்து, அதாவது இப்ப நான் சொன்ன இந்த நட்சத்திரங்கள் மாதிரியே கிட்டத்தட்ட 3 செட் இருக்கு. ஒரு 5 நான் சொன்னேன், 5 நட்சத்திரம் சொன்னேன், அடுத்து ஒரு 5 ருணானுபந்த நட்சத்திரம், அனுபந்தன் நட்சத்திரம்னு சொன்னேன், இன்னொரு 5 ருணானுபந்த நட்சத்திரம். இந்த 15 நட்சத்திரங்களுமே உங்களுக்கு நல்ல உகந்த நட்சத்திரங்கள், திருமண பொருத்தத்துல இவங்களுக்கு ஓரளவுக்கு பொருத்தாகும் இந்த நட்சத்திரங்கள், புரியுதுங்களா? மற்ற நட்சத்திரங்கள் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான நட்சத்திரங்கள் இல்லை. அதே மாதிரி இந்த 15 நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வந்து நல்ல காரியங்கள் செய்ய, வளர்ச்சிக்கு உண்டான பணிகள் செய்ய, வளர ஒரு சாதகமான நாட்களாக அமையும். இப்ப இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தசபுக்திகள் எடுத்துட்டீங்கன்னா, முதல்ல சூரிய திசை, ஏன்னா சூரியன் தான் உங்களோட அதிபதி, புரிஞ்சுங்களா? அப்போ சூரிய தசை அப்படின்னு வந்து ஒரு 6 வருஷம் இருக்கு. இப்போ இவங்க மேஷத்துல பிறந்தாங்கனாக்கா ஒரு 4 or 5 வருஷம் இருக்கும். அதே ரிஷபத்து 2, 3, 4 பாதங்களில் பிறந்தாங்கனாக்க 4, 3, 2 இப்படி
கால அளவு, அந்த தசைக்கான கால அளவுகள் அவங்க பிறந்த பாதத்தை வச்சு குறையலாம். ஸோ ஒரு ஆவரேஜாக 3 வருஷம்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு பலன் சொல்கிறதுக்காக. ஸோ முதல் 3 வருஷம் சூரிய தசை, அதில் வந்துட்டு தந்தையாருக்கு ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த ஆண்கள், அதாவது தாத்தா, பொள்ளு தாத்தா இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நன்மை. அடுத்து சந்திர தசை, அது 10 வருஷம், 13 வயசு வரைக்கும், 3 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும். ஸோ இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், கல்வி மேம்படும், கொஞ்சம் நல்ல உடம்பு தடகாத்திரமாக இருக்கும், போஷாக்காக இருக்கும், நல்ல ஓரளவுக்கு கொழுகொழுன்னு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்திரன் ரொம்ப மோசமாக கெட்டு போயிருந்தால் தான் கொஞ்சம் நோய் தொல்லை அது மாதிரிலாம் வரும், இல்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அம்மாவை பிரிஞ்சிருக்கிற இந்த மாதிரி அமைப்புகள் வரலாம். அடுத்து செவ்வாய் தசை, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தசை இந்த செவ்வாய் தசை. ஸோ கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 13 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் வரக்கூடிய அந்த 7 வருட செவ்வாய் தசை உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த டைம்ல தான் உங்களுக்கு மிக முக்கியமான காலகட்டங்கள் வாழ்க்கையில ஏற்படும். அதாவது குறிப்பா சொல்லணும்னா, ஒரு குடியிருந்த வீட்டை விட்டு வெளி வீட்டுக்கு போறது. இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லணும், உங்களுக்கு செவ்வாய் தசையில இடமாற்றம் அல்லது இட பூமி வாங்குறது, சொந்த வீட்டுல போய் உட்காருது அல்லது இருந்த இடத்த விட்டு மாறி வேற இடத்துக்கு போறது, இந்த மாதிரி இடமாற்றங்கள் அதிகமா இருக்கும். பூமி யோகம் நிறைய பேருக்கு ஏற்படும் செவ்வாய், அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் செவ்வாய் தசையில. ஸோ அந்த 13 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டைம் முக்கியமான டைம். ஏன்னா நீங்கள் செவ்வாயினுடைய கர்ம பதிவுகளை தாங்கி வந்தவங்கன்றதுனால அந்த டைம்ல வாழ்க்கையில முக்கியமான அமைப்புகள் ஏற்படும். இப்போ உங்க சகோதரி இருக்காங்கன்னா சகோதரிக்கான செலவுகளை பார்த்தனால, சகோதரன் இருக்காங்க சகோதரனை பார்த்துக்கிற சின்ன பையன், குழந்தை, தம்பி, குட்டி தம்பி, அம்மா வந்து உடம்பு சரியில்லை, அம்மாவை நான் பார்த்துக்கிறதுக்கு அந்த செவ்வாய் தசையில் தான் தம்பியை நான் என் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டேன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. தங்கச்சியை நான் என் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டேன், அண்ணனை நான் என் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டேன், அக்காவை நான், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும் செவ்வாய் தசையில். அதே மாதிரி பூமி யோகம், அப்பா இடம் வாங்கியிருக்கலாம், பூர்வீக சொத்து வகைக்கு வந்திருக்கலாம், ஏதாவது ஒன்று ஒரு பூமி. 20 வயசுலேருந்து அந்தாண்ட 38 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகுவானவர் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சிறப்பு இல்லாத ஒரு ஒரு கிரகம். ரொம்ப ரேராக, ரொம்ப ரொம்ப நல்ல இடங்களில் ராகு ஏதாவது ரொம்ப ரேராக இருந்தால் மட்டும்தான் ரொம்ப நல்ல பலன்களை யோகத்தை கொடுக்கும். மற்றபடி ஆவரேஜாக வச்சுருக்கோம், இல்லைன்னா கடுமையான உடல் தொல்லைகள் அல்லது சண்டை சச்சரவு, போட்டி போறாம, வம்பு வழக்குகள், கடன். இந்த ராகு தசைன்றது குடும்பத்தில் மனைவி கணவனுக்குள்ளேயோ அல்லது அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு போகிறது, தனி கொடுத்தனம் அந்த மாதிரி, அல்லது ஏதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒரு மனக்குழப்பம், மன அழுத்தம், காசு பணம் வந்தாலும் சரியில்லை, கேஸ் பிரச்சனை அல்லது கடன் பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழப்பத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. யோசனை தெளிவாக இல்லாமல் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. இது நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த 18 வருஷம் ராகு தசையில் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நிறைய பேர் மருந்து சாப்பிட்றது நான் பார்த்துருக்கேன், கார்த்திகை நட்சத்திரம் அல்லது போய் சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், சரிங்களா. அடிக்கடி சண்டை போட்டு கணவன் பிரிஞ்சு போகிறது, மனைவி பிரிஞ்சு போகிறது, இந்த மாதிரி இந்த டைமில் பார்க்கலாம். அடுத்து ராகு முடிஞ்சு குரு தசை. பொதுவாக கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இந்த குரு தசை ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஆனால் உங்கள் லக்னத்தை பொறுத்து, லக்னத்திற்கு குரு வந்து லக்ன பவராக இருக்கிற பட்சத்தில், லக்னத்திற்கு நன்மை செய்யாத கிரகமாக இருக்கிற பட்சத்தில் குருதசை கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குங்க, புரிஞ்சுதுங்களா. அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும், குருதசையில் வந்துட்டு நிறைய குழந்தைகளுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்புகள், குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தரது, படிப்புக்கு ஃப்ரீயாக ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி விஷயங்களும் செய்யலாம், குழந்தைகளால் நன்மை ஏற்படும் இந்த டைமில். அதாவது 38 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் பிள்ளைகள் வளர்ந்து வேலைக்கு போய் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க, சரிங்களா. சில நேரங்களில் அது நல்லது, சில நேரங்களில் மன வருத்தத்தையும் கொடுக்கும். பிள்ளைகளுக்கு கல்விக்காக செலவு, வேலைக்காக செலவு, கல்யாணத்துக்காக செலவு, இந்த மாதிரி பொருளாதார விரயத்தை ஏற்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்த 54 வயசுக்குள்ள உங்களுக்கு ஒரு லம்பான தொகை காசு உங்கள் கைக்கு வருங்க. இந்த குரு தசையில் ஒரு 50 லட்சம் இந்த மாதிரி ஒரு சேர்த்து வச்சது, அல்லது ஏதோ ஒரு இடத்த வைத்தது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு இன்சூரன்ஸ் வர, இந்த மாதிரி ஏதாவது ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட் வரும். 54 வயசுலேருந்து அந்தாண்ட 63 வயசு வரைக்கும் சனி தசை, சரிங்களா. இந்த சனி உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு வாழ்க்கையில் வந்துட்டு நோய் தாக்குதல்கள், உடம்பு எச்சரிக்கையாக பார்த்துக்கிறது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, மருந்துகளை ரெகுலராக உட்கொள்றது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பார், புரியுதுங்களா. அப்போ என்ன பண்ணணும், இந்த டைமில் கடுமையாக உழைக்கணும், சோம்பலாக படுத்துடக்கூடாது, 54 வயசுக்கு மேலே தான் உழைக்கணும்,
சார் 54 வயசு ரிட்டையர் ஆகிட்டேன் சார், இதுக்கு மேலே 58-59 வயசு ஆகிடுச்சு ரிட்டையர் ஆகிட்டேன், இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன். அந்த உழைப்பு இல்லை, வாக்கிங் போகிறது, வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வருது, வீட்டுக்கு தண்ணியும் சேர்ந்துருது, துணி துவைச்சா அதெல்லாம் கொண்டு போய் மேலே இருந்து ஏதாவது ஒரு வகையில் உடல் உழைப்புகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சனி தசை முடிகிற வரைக்கும் வேர்க்கணும், டெய்லி ஒரு 5 சொட்டாவது வேர்க்க உங்கள் மேலேருந்து வரலன்னா உழைப்பினால் வர்ற வேர்வை, சும்மா ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு சூட்டாக சூடில் போய் உட்காந்துருந்து வர்ற வேர்வை இல்லை, உழைத்து வரக்கூடிய வேர்வை வந்தாலுடைய உங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ உழைக்கிறத பாருங்கள். அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட்டே ஆனாலும் ஏதாவது ஒரு வகையில் ஆக்டிவாக ஏதாவது ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க, இப்போ அப்படி பண்ணும்போது பிரச்சனை பாருங்க, புரியுதுங்களா? சரி, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 73 வயசு வரைக்கும் தான் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம். அடுத்து புதன் தசை. புதன் வந்து பெரும்பாலும் உங்களுக்கான மரணத்தை, வாழ்க்கையினுடைய முடிவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகம். 73-90 வயசுக்குள்ள, ஏன்னா 17 வருஷம் புதன் தசை, புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த புதனுடைய காலகட்டத்தில் கடைசி இறுதி காலம், ஆன்மீக தேடல், பெருமாள் வழிபாடு, ஓகேங்களா? நம்ம உறவினர்கள் ஒவ்வொருத்தராக தவறுறாங்க அப்படின்றத பார்க்கும்போது நம்ம அந்த இறுதி கட்டத்துக்காக நம்ம ப்ரிப்பேர் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த டைமில் ஏற்படும், புரியுதுங்களா? கவலைப்பட வேண்டாம், பெருமாள் வழிபாடு அந்த டைமில் உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒத்து வரும். பொதுவாகவே இப்போ நான் வந்து தசைகள் காலங்கள் சொன்னேன் இல்லையா, இந்த தசபக்தி காலங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த செவ்வாய் தசையும் அதே மாதிரி குரு தசையும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சாதகம் செய்யக்கூடிய கிரகம், அது கரெக்டாக மிட் லைஃப்ல வர்றதுனால ஒரு நல்ல ஒரு லாஃப் அந்த லைஃபோட ரிட்டையர்மெண்ட் பீரியட், பிள்ளைங்களாம் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய டைம்ல வர்றதுனால அந்த டைம்ல வந்து நீங்கள் செட்டில் ஆகிடலாம், செட்டில் பண்ணிடுவார் குரு, அவ்வளோ லைஃப் செட்டில்டுன்ற மாதிரி. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க தீப வழிபாடு, பழனி மலை மேல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு, பழனி சென்று வருதல் ஒரு இடத்துக்கு ஒரு முறை, திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பு, சரிங்களா? அப்போ உங்களுக்கு சிவபெருமான் வழிபாடும் முருக வழிபாடும் அதாவது உங்களுடைய ஆன்மாவை மோட்சத்தை நோக்கி கொண்டு போகும் அமைப்புகளை கொண்டது, சரிங்களா? சரி, பதிவு நீளம் காரணமாக நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் அவ்வளோ இருக்கு, இருந்தாலும் இதில் நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேங்க, அதில் எதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வந்ததோ அதெல்லாம் கமெண்ட்ஸில் போடும், சரிங்களா? உங்க நண்பர்கள் உறவினர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை உங்க ஜாதகத்தை பக்கத்தில் வச்சுட்டு பாருங்க, உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் உங்களுக்கு இருக்கா இல்லையா, எந்த பாதத்திலும் தெரியலன்னா எங்களை உடனே தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கான ஜாதகத்தை துல்லியமாக கணித்து பலன்களையும் பார்த்து தருகிறோம். வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கமெண்ட்ல கேளுங்க, அல்லது வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் மூலமா கீழே இருக்க நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். நீங்களே இதுக்காக கடுமையாக உழைச்சிருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் சோதரன், ஜாமக்கொள்ளி தகவல் ஹரிசுதன். நன்றி, நேர்களை வணக்கம்.